ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எகிப்துன்னு கேள்விப்பட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அங்கே இருக்க பிரமிட்ஸும் பாலைவனங்களும். பிரமிடு பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய மம்மிஸ் இருக்கும், நிறைய புதல்களாக இருக்கும். இந்த மம்மிஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய ஹாலிவுட் படத்தில் கொஞ்சம் த்ரில்லராக காட்டுவாங்க. அந்த த்ரில்லர் வந்து நல்லா எலும்பு கூடலாம் வந்து மக்கள் வந்து கொள்கிற மாதிரி அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த த்ரில்லர்லாம் மூவிஸோடு மட்டும் இல்லாமல் இப்போது நிகழ்கால உலகத்திலும் ஒரு த்ரில்லரான ஒரு கல்லறை இந்த உலகத்தில் இருக்குது. அதுதான் மன்னர் டுட்டான்காமனுடைய கல்லறை. இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச இதுவரைக்கும் விலை மதிக்க முடியாத புதையல் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனால் உண்மையாகவே விலை மதிக்க முடியாத புதையல் பார்த்தோம்னா அந்த மன்னனுடைய டுட்டான்காமனுடைய புதையல் தான். ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதனால் வந்து இப்போவும் அந்த டுட்டான்காமனுடைய சாபம் வந்து நிலைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மர்மங்களை பற்றி பேசினாலே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் மன்னன் டுட்டான்காமனுடைய மர்மம் வந்து இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கு. மன்னர் டுட்டான்காமனுடைய அப்பா இறந்த பிறகு தன்னுடைய 3 வயசுலே ஒரு சின்ன குழந்தை 3 வயசில் வந்து அரியணை ஏறுறாரு. அது 3 வயசு அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் 3 வயசில் அந்த குழந்தை வந்து அரியணை ஏறுது. 3 வயசு ஏறின அந்த மன்னர் வந்து 19 வயசில் இறந்து போயிட்டார். 19 வயசில் எப்படி ஒரு மன்னர் வந்து இறக்க முடியும் அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் வந்து கொல்லப்பட்டாரா இல்லை நோய் வந்து தாக்கப்பட்டாரா, இந்த 2 விஷயம் தான் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் நிறைய ஆர்கியாலஜி வந்து குழம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பாடி வந்து அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதில் வந்து கால் வந்து போன் ஃப்ராக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து கால் உடஞ்ச இறந்துருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது இல்லாமல் செஸ்டில் வந்து 2 எலும்பு உடஞ்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆக்சிடென்ட்லேயோ இல்லை யாரோ வந்து கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு வந்து நிறைய மர்மம் வந்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து இறக்கும் தருவாயில் கொசு கடிச்சது இறந்து போயிட்டார். இது வந்து கேட்க ஆச்சரியமாக இருக்கலாம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொசு வந்து யாரையும் விட்டு வைக்கல. ஸோ அவர் வந்து இறக்கும் போது மலேரியா வந்து தாக்கப்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய டெஸ்ட்டில் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எகிப்தோட ஆட்சியிலே மிகவும் முக்கியமான சிறப்பான ஆட்சி பார்த்தோம்னா அது ஒரு மன்னன் டுட்டான்காமன் ஆட்சி தான். ஒரு 19 வயசு பையனால் எப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை மன்னன் டுட்டான்காமன் தந்திருக்காரு. தனக்கு முன்னாடி வந்து அவருடைய அப்பா இருக்கும் தனக்கு மூதாதையர்களுடைய யாருடைய அவர் ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணாமல் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து ஃபாலோ பண்ணி வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து மக்களுடைய மனசை வந்து நல்ல இடத்துல பெற்றிருக்கிறது வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மன்னர் டுட்டான்காமன் வந்து இறந்த பிறகு அவருடைய கல்லறை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி யாருக்கும் தெரியாதவாறு அந்த பிரமிடுக்கு வந்து ரொம்ப அடியில் நிறைய லேயர்ஸை வச்சு நமக்கு புதைச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப சேஃப்டியாக எகிப்தில் கண்டுபிடிச்சப்பட்ட எல்லா மன்னர்களுடைய கல்லறையும் தோண்டி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மன்னர் டுட்டான்காமனுடைய கல்லறை ரொம்ப சேஃப்டியாக யாருக்கும் தெரியாத ரொம்ப பூமிக்கு அடியில் ரொம்ப பதிச்சு வச்சுருந்தாங்க. அவர் வந்து பயன்படுத்திய எல்லா பொருளும் கூட சேர்த்து வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி பதவி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கூட வச்சிருந்த பொருளுடைய தங்கத்தோட மதிப்பு தான் இப்போ மதிப்பு சொல்ல அதாவது விலை மதிக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப வேல்யூவான ஒரு தங்கம், அவ்வளோ தங்கத்திலான ஒரு தங்க புதையல் சொல்லுவாங்களே. ஸோ அந்த அளவுக்கு தங்க புதையல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அவ்வளோ தங்கங்கள் இப்போ வரைக்கும் இதுதான் ரொம்ப மோசில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தங்கம் வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லறை யார் கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஹோபர்ட் கார்ட்டர் அப்படிங்கிற அந்த கல்லறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லறை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த கல்லறை தேடி எகிப்து ஃபுல்லாக தேடி அலைஞ்சிருக்காரு. நிறைய பிரமிஷை தூண்டி பார்த்துருக்காரு, அவர் கிடைக்கவே இல்லை. கடைசியில் வாழ்க்கையை எடுத்து போயிருந்தது ஏன்னா அவருக்கு கிடைக்கவே மாட்டேது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்ந்துட்டார். ஆனால் எல்லா லைஃப்பும் ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் என்ன ட்விஸ்ட் வந்துச்சுன்னா அவர் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்கல்ல, அந்த டென்ட்டு போட்டு தங்கின இடத்துக்கு கீழே வந்து அந்த கல்லை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இவருக்கு கிடைச்ச பெரிய டெஸ்ட். அந்த இடத்துல ரொம்ப தோண்டி நிறைய லேயர்ஸ் ஆச்சு, அந்த லேயர்ஸை தோண்டி கடைசியில் வந்து ஒரு சவப்பெட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அந்த இது போயிட்டாங்க. அந்த அடையாளக்குறியை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல தோண்டும் போது ஒரு பெரிய சவப்பெட்டி அந்த லேயர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லேயர் திறந்து பார்க்கணும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஐயோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டாக திறந்து பார்த்தாங்க. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதாவது இன்னொரு லேயர் இருந்துச்சு. அந்த லேயரில் பார்த்தோன்னா என்னடா இன்னும் இதுலேன்ட்டு இன்னொரு லேயரை திறந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு லேயராக திறந்து பார்க்கும்போது தான் அதில் வந்து கடைசியாக மன்னர் டுட்டான்காமனுடைய அந்த சடலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் அந்த கல்லறையை வந்து ஓப்பன் பாதுகாப்பாக தான் வச்சுருப்பாங்க. அந்த கல்லறையை ஒவ்வொரு கலையும் ஓப்பன் பண்ணும்போது அந்த கல்லறைக்கு வந்து ஒரு குறிப்பிட சாபம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யார் திறக்கிறாங்களோ அவங்க ஒரு அந்த சாபம் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை யாருமே அப்போ வந்து நம்மளை அந்த ஹோவர்ட் கார்ட்டர்லாம் இது வந்து ஒரு பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவர் ஹோவர்ட் கார்ட்டருடைய டீமில் இருக்க சில பேருக்கு வந்து மர்மமான முறையில் இறக்கப்பட்டாங்க. இது வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. அதாவது ஹோவர்ட் கார்ட்டரோட சீஃப் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கொசு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து
மன்னர் துட்டான்காமன் கல்லறை திறந்ததால் தான் ஏற்பட்ட சாபம், அதனால் அவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய இது நிறைய வதந்திகள் வந்து பரவுச்சு. ஸோ அது வந்து அவர் அப்படி அந்த சாபத்தால் இறந்தாரா அப்படின்ட்டு இப்போதுமே யாருமே தெரியல. அதாவது மன்னர் துட்டான்காமன் வந்து இறக்கும் போது அந்த மலையருடைய பேராசிட்ஸ் வந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து இறக்கும் போது மலையா தாக்கப்பட்டதை இறந்துருக்காரு அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து கொசு கடிச்சு இறந்ததால் இந்த சாபத்தை தான் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கிட்ட ஒரு 40 பேர் வந்து அந்த கல்லறை ஓப்பன் பண்ணும்போது இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த கல்லறை அந்த சபம் அந்த பாடி வந்து இப்போ வந்து பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நிறைய சர்ச்சை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கிடைச்சப்பட்ட ஒரு மன்னருடைய ஒரு முழு உடலை பார்த்தோம்னா மன்னர் துட்டான்காமனுடைய உடல் தான் அதுதான். ஸோ வந்து ரொம்ப பாதுகாப்பாக இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னர் துட்டான்காமன் பார்த்தோம்னா தன்னுடைய சிஸ்டர் ஆஃப் சிஸ்டர் அதாவது தன்னுடைய சின்னம்மா தன்னுடைய அப்பாவுடைய இரண்டாவது மன்னனுடைய பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த ராஜா காலத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்துலேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி தன்னுடைய ஆஃப் சிஸ்டரையும் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு வாரிசு இருக்கோம்னு பார்த்தா ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்க. ரெண்டு பெண் குழந்தையும் குறை பிரசவத்தில் இறந்துட்டாங்க. ஸோ மன்னர் துட்டான்காமனுக்கு வந்து வாரிசு இல்லை. ஸோ இப்படியே அவருடைய அந்த ஜென்ரேஷன் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. மன்னர் துட்டான்காமனுடைய ஆட்சி வந்து இப்போ வரைக்கும் எகிப்து மக்களுடைய மனசில் வந்து நினைச்சிருக்காங்க சொல்லலாம். இப்போ வரைக்குமே சரி அந்த மியூசியத்தை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அவர் பயன்படுத்திய அந்த தங்க நாற்காலியை பார்க்குறதா இருக்கட்டும், பயன்படுத்திய உடைகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக மக்கள் வந்து இப்போவும் கூட்டம் வந்து அவங்க அலைமுறையிட்டு தான் இருக்குது. ஸோ மன்னர் துட்டான்காமனுடைய ஆட்சி வந்து இப்போவும் அந்த எகிப்து மக்கள் மனசில் வந்து நினைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மன்னர் துட்டான்காமன் வீடியோஸ் வந்து பார்க்கணும் வந்து கேட்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக பேசணும் அப்படின்னு நைட்டு 12 o'clock வந்து நானே கொஞ்சம் த்ரில்லிங்காக மேக் பண்ணணும் அப்படின்னு நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் திங் நான் உங்கள் சயின்டிஸ்ட் சுந்தர், தேங்க்யூ.